Hi friends, அனைவருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு முன்னாடி மசாலா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா உருண்டை குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த மலைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். என் பொண்ணு வந்து கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்கப்ப நான் அந்த உருண்டை குழம்பு தான் செஞ்சு எடுத்துட்டு போவேன். அது அவளுக்கு பிடிக்காது. அதுக்காக என் தங்கச்சி சொல்லுவா, செவரேறி குதிச்சு ஓடிட போறா எங்க அம்மு குட்டி அப்படின்பா. அதனால செவரேறி குதிக்கிற உருண்டை குழம்பு. இப்போ உருண்டை குழம்பு செய்ய போறோம். அதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, இது வந்து கடலைப்பருப்பு 100 கிராம் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இங்கே கூட வேணாலும் ஊற வச்சுக்கலாம். அப்படியே பக்கத்துலேயே தோரம்பருப்பு, இது ஒரு 50 கிராம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சிட்டு அடிங்க. எப்படி அடிக்கணும்னா, 1-2 இருக்கிற மாதிரி மசாலா அடிக்க நிரப்போம்ல அந்த மாதிரி. இது கூடவே இப்போ ஒரே ஒரு ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். போட்டு ரெண்டுமா பண்ண அடித்து எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நம்ம 1-2 அரைச்சி எடுத்தாச்சு. எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்படியே அரைச்சதோட இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஏற்கனவே குழம்புல உருண்டை போட போகிறோம், அதனால அதில் உரப்பு இருக்கும். காரத்தை அது நம்மளுக்கு காரம் எவ்வளோ தான் அதுக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இது போதும். இந்த உருண்டை குழம்புக்கு வந்து ஒரு கதையே இருக்குது. சவரையறி குதிக்கிற குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏங்கிறத நான் அடுத்து கொஞ்சம் நேரம் ஆகாத நான் சொல்கிறேன். கால் சட்டியை மஞ்சத்தூள் சேர்த்துட்டோமா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம குழம்புல உப்பு போடுவோம், அதுக்கு அந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டுக்கு தான் அந்த உப்பு. இது கூடவே ஒரு 5 பூண்டுப்பல் தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வெங்காயம் சேர்க்க வேண்டாம், உருண்டை உடைஞ்சிரும். அடுத்தது மெயினான ஒரு பொருள், முருங்கைக்கீரை. சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை. இதை நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சிசரால் 2-3 இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒன்றா சேர்த்து பிசையலாம். நான் வந்து உருண்டை குழம்பே சாப்பிடவே மாட்டேன். எங்கள் அம்மா ஊரில் வந்து உருண்டை குழம்பு வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வடை குழம்புன்னு சொல்லி மசால் வடை செஞ்சு அதை குழம்புல எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு குழம்புல போட்டு வைப்பாங்க. அப்படி சாப்பிட்டு பழகணும்னா இந்த ஊர் மன்னார்குடி வந்த பிறகு உருண்டை குழம்புட்டு இந்த மாதிரி பச்சையாகவே உருட்டி குழம்பு வைப்பாங்க. தொடவே மாட்டேன். அப்புறம் தான் என் நாத்தனார் தான் என்ன பண்ணாங்க, நீ 1 நாளைக்கு சாப்பிட்டு பாரு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தாங்க. அன்னைக்கு தான் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போவுமே உருண்டை சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனால் நல்லா தான் இருக்கும். எங்கள் அப்பு குட்டிக்கு எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் உருண்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமிகாருக்கு ரொம்ப பிடிக்கும் உருண்டை குழம்பு. இது எல்லாத்தையும் நல்லா நல்லா சேர்த்தாச்சு. அப்படியே கட் பண்ணாமே காட்சிக்கா பூட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து குட்டி குட்டி உருண்டையாக சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது இட்லி பானையில் அவிச்சிட்டு சேர்த்துப்பாங்க. ஏன்னா கரைஞ்சிரும் அப்படின்னு. அதெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம அவிச்சிட்டு சேர்த்தோம்னா அந்த குழம்பு இதில் இறங்காது. இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக நம்ம வந்து உருட்டிக்கலாம். இப்படியும் போட்டுக்கலாம், குழம்பு கொதிக்கிறப்ப போட்டுக்கலாம். அப்படியே இல்லைன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி இப்படி இது பண்ணிவிட்டு இந்த பாருங்க, இப்படி கையில் வச்சு இப்படி வடை மாதிரி செஞ்சுட்டு தோசைகளில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லைட்டாக சுட்டுட்டு கூட குழம்புல போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது எல்லாரும் உருட்டிட்டு காட்டுறேன் பணம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய்க்குள்ளே கிடக்கிறது கடலைப்பருப்பு உளுந்துருச்சு. அதில் இப்போ குழம்புக்கு அரைச்சல கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பு அதில் உளுந்துருச்சு. எண்ணெய் காஞ்சதும் 4 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, குழம்பு கசக்கும். இதுக்கு கடுகு போடக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கடுகு வந்து நண்டு குழம்பு, இறால் குழம்புக்கு தான் கடுகு போடணும் நான்வெஜ் ஐட்டத்தில். மிச்சப்படி கடுகு வந்து இந்த குழம்புக்கெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு மாதிரி தான் இது. அப்படியே ஒரு கொஞ்சோண்டு கடுகு கறிவடகம் சேர்த்துப்போம். எங்கிட்ட இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன், இது வந்து ஆப்ஷனல் தான். அப்படி கருவேப்பிலை போட போகிறேன். சரி சரி, இது கருவேப்பிலை தானே என்ன பாமா போட போகிறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டாடி. சரி சரி விடு, முருங்கத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு தப்பு போட்டுட்டு என் கையை தானே நான் எவ்வளவு பெரிய சாய் தியாகம் பண்றேன். உன்னை சுடா வர்ற கருவேப்பிலே நான் கையால தடுக்கிறேன். வெந்தயம் போட்டோமா, கொஞ்சோண்டு கறி வடகம், அடுத்தது கருவேப்பிலை 4 பூண்டுப்பல் தட்டி சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சம் போல் வெங்காயம், ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் இதே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உருண்டையில் ஏற்கனவே வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ரொம்ப வெங்காயம் வேண்டாம். அது கூடவே ஒரே ஒரு தக்காளி. உருண்டை
குழம்பு உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும். நான் உருண்டை மட்டும் சாப்பிட மாட்டேன், குழம்பு போட்டு கஷ்டம் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நானாக என்ன பண்ணிப்பேன், அதில் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் அப்படியே எண்ணெயிலே வதக்கி சேர்த்துப்பேன், அதை மட்டும் தொட்டுப்பேன். இன்றைக்கி கத்திரிக்காய் இல்லை, இது நல்லா வதங்கட்டும். கேமரா உண்டா? ஓடுது 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 ஓடுது. இப்போ அடுத்தது இதில் கொஞ்சம் போல் கலப்புத்தூள் சேர்த்துக்கோங்க, ரெண்டு ஸ்பூனு கலப்புத்தூள். ஒட்டிடுச்சு இதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என் ஸ்பூன் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு. இது வந்து கிரைண்டருக்கு கொடுத்தது, இது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸ்பூனை விட அப்படியே கரெக்டாக அப்படியே அறுத்தாப்பில் எடுக்குது. ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் கலப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. கலப்புத்தூள் சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா, புளி கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு நாலு பேருக்கு இந்த குழம்பு வைக்கிறேன். எவ்வளோ புளி தெரியுமா? வெறும் 25 கிராம் புளி, அதாவது ஒரு குட்டி எலுமிச்சம்பழம். ரொம்ப புளி கரைச்சிடாதீங்க, உருண்டை குழம்பு ஃப்ளேவரே மாறிடும். இப்போ இது கூடவே என்ன பண்ண போகிறேன், கால் சிட்டிகை வந்து, கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கால் ஸ்பூனு சோம்புத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து அரைச்ச தேங்காய் விழுது, இது மூணையும் இதில் சேர்த்துக்கேன். கால் சிட்டிகைன்னு சொன்னால் எங்கள் அப்பா குட்டி என்னை கிண்டல் பண்ணுறான், அது என்ன சிட்டிகை அப்படின்னு. இது கூடவே நான் கொஞ்சம் போல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிப்போம். அடுத்து என் பொண்ணுகளை, அது என்னடி கொஞ்சம் போல அப்படின்னு, அந்த வீடியோ இருக்கிற பதஷ்டத்தில் லாங்குவேஜே மாறி போயிடுது. இப்போ ரெடி ஆகிடுச்சா? கொஞ்சமாக குழம்பு வச்சுருக்கேன் நான், ஏன்னா உருண்டை குழம்பு தான் சொன்னேன்ல ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஒரு ஸ்பூனு கல் உப்பு சேர்த்துருக்கேன் அந்த குழம்புக்கு தகுந்தது ஒரு கொஞ்சோண்டு. இதை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மூடி வச்சுருவோம், கொதிக்கட்டும் நல்லா. இப்போ கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். கொதிச்சிருச்சு. இது கொஞ்சமாக இருக்குல்ல குழம்பு, ஆனால் இது அவ்வளோ வரும். உப்பு கரெக்டாக இருக்குது, புளியும் கரெக்டாக இருக்குது. இப்போ இது என்னென்னா, அந்த மிக்சி கழுவணும் இல்லை, கடல பருப்பு அரிச்சோம், அதை கழுவிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா குழம்பு வந்து கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும், அதுக்கு தான். ஒரு 2 நிமிஷத்தில் அது கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு, அந்த தண்ணி ஊற்றணும்ல மிக்சி கழுவுன தண்ணி, அது கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, உருண்டை உருட்டி வச்சோம்ல, இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, கரையாது. அவிச்சிட்டு சேர்த்திங்கன்னா அந்த இதுலேருந்து வர அந்த பச்சை வாடையெல்லாம் அந்த குழம்புல இறங்காமல் அந்த ஃப்ளேவர் இல்லாமே போயிடும். அதெல்லாம் அவிக்காமே முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. சில பேர் கரைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அப்படி செய்வாங்க. அது ஏன் கரையுதுன்னா நான் சொல்கிறேன், எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, அதான் உண்மை. அதாவது நம்ம புளி கரைப்போம்ல அந்த குழம்புக்கு, அந்த புளி தண்டாமல் இருக்கணும் அந்த அரைக்கிற அந்த உருண்டை மாவுக்கு. உருண்டை உருட்டதுக்கு நம்ம இது அரைக்கிறோம்ல கடல பருப்பு, அதில் வந்து புளி தண்டாமல் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க எங்கள் மாமியார், தனியாக புளியை கரைச்சி முன்னாடியே ஒரு எண்ணத்தில் ஊற்றி வச்சுருவாங்க. மாமி ஏன் மாமின்னு கேட்டுதான் சொன்னிச்சு, புளி வந்து அந்த உருண்டைக்கு அரைக்கிறதுல பட்டுடுச்சுன்னா உருண்டை கரைஞ்சிரும். அப்படி ஏதாச்சும் நம்ம மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் அது கரையும், மிச்சப்படி கண்டிப்பாக கரையாது. அப்படி ஒருவேளை கரை பயந்தீங்கன்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உருண்டை குழம்புக்கு கடலப்பருப்பு கூடவும் தோரம்பருப்பை கம்மியாக சேர்த்தீங்கன்னா கரையாது. இப்போ இது என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ நம்ம இந்த குழம்பு அப்படி பிடிச்சி இப்படி மெதுவாக அப்படி பண்ணி விட்ருவோம். பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா அப்படியே வெந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி ஒன்றும் லைட்டாக வந்து அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா உருண்டை அப்படி போய் போட்ட கையோடு போய் அடியில் உட்காந்து பிடிச்சிக்கும். இப்போ குழம்பு கொதிச்சிருக்கும், உருண்டையும் வெந்திருக்கும். சூப்பராக இருக்கும் வாசம் பார்த்தீங்களா? உருண்டை எப்படி முழுசாக கிடக்கு பாருங்க. நான் இடையில கிண்டவே இல்லை, சிம்மிலே வச்சுருந்தேன். நான் அவிக்கவும் இல்லை, வேறு சில பேர் அரிசி மாவுலாம் கலப்பாங்க, அதுவும் கலக்கலை. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்ததுனால குழம்பு இப்படி குழகுழப்பு வந்துருக்கு பாருங்க. இந்த உருண்டையில் வந்து இந்த முருகைக்கீரை சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் பாருங்கள். என்ன பண்ணாலும் உடையாது, அவ்வளோதான், இன்னுமே உடையாது. குழம்பு தாளித்த கையோடு கொதிக்க விடுங்க 10 நிமிஷம். 10 நிமிஷம் கொதித்து முடித்தாலும் உருண்டையை உருட்டி அதில் போட்டுருங்க. உருண்டை வேகிற வரைக்கும் ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அது மேலே வந்துடும். அதுக்கப்புறமா லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா உருண்டை குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு புளியை கம்மியாக கரைச்சி தாளிச்சிங்கன்னா தோசை இட்லிக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். இந்த குழம்பு நாளைக்கு சுண்டை வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, உருண்டை உடையவே இல்லை, நல்லாயிருக்கும், உருண்டையும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பராக உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம உருண்டை ஊற வச்சு அரைச்சிட்டோம்னா அந்த குழம்பு வைக்கிறது வெறும் 10 நிமிஷம் தான். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன், புளி ரொம்ப கரைச்சிடாதீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு சுடுது இல்லைன்னா நம்மளுக்கு உருண்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உருண்டை பா சுடுது, அதாவது கல்லாவெல்லாம் இல்லை பாருங்கள். இந்த மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க, இல்லை முருங்கைக்கீரை இல்லைன்னா கூட முளைக்கீரை பசலைக்கீரைன்னா கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அது வேணால் தனியாக நான் வீடியோ போடுறேன், அப்படி வேணாலும் இங்கே கீரை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை இருந்துச்சுன்னா அதையும் கூட கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.